இந்த இடத்த சுத்தி காட்டுறதுக்கு டிக்டாக்னு பெரிய ப்ராப்ளம் ஒரு ஆளுங்களோட வந்திருக்க. ஆரண்டா இதான் அந்த சந்தர்ப்பத்தின் அமைப்பு. டேய் செமடாண்டா, டேய் இதையா சொன்னி? ஹாய், இப்போ இங்கே வந்திருக்கோமாண்டா சங்கமித்ரா விகாரைக்கு வந்திருக்கோம். சங்கமித்ரா விகாரன்றது வெள்ளரசு மரம் அங்கேருந்து இந்தியாவில் இருந்து கொண்டு வந்த சங்கமித்ரா அவாண்ட விகாரை அண்டு மாதையில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்த சுற்றி காட்டுறதுக்கு டிக்டாக்ன்ற பெரிய ப்ராப்ளம் ஒரு ஆளுங்களோட வந்திருக்கார். ஆரண்டா ஷான் சதுர்ஜன் கன பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். வருவார், அவர் தான் எங்களுக்கு சுற்றி காட்ட போகிறார். சதுர்ஜன் எஸ், இவர் தான். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்ல சுகமா? உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. இடங்க நீங்கள் முதலே வந்தீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒருக்கா சுற்றி காட்டுங்க, என்னென்ன இருக்கு, எது என்னண்டு. ஓகே, உள்ளே போய் பார்ப்போமா? ஓ பார்க்கலாம். ஓகே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். பார்ப்போம். வெள்ளரசி மரம் கொண்டு வந்த புனிதமான இடம். இதுல செருப்பு கழட்டி விட்டுட்டு தான் போகணுமா? சும்மா வைக்கலாம் தானே? அந்த வெள்ளரசி மரம், ஆமா, கொண்டு வந்த மரத்தை இஞ்சா நற்றைக்கு நம்மள இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இதான் அந்த சங்கமித்ரா கொண்டு வந்த மரம், உள்ள போலாமா? ஓ போலாமா. முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், சந்திரவட்டக்கல். ஓகே ஓகே. அந்த நாங்க வரலாறுல படிச்சோம், அதான் போலாம் தானே உள்ள? இதான் அந்த சந்திரவட்டத்தின் அமைப்பு. அடியில் பார்த்தா தாமரை டிசைன் இதில் அடிச்சிருக்காங்க. அடுத்தது அன்னம் என்று நினைக்கிறேன், அன்னம் ஒரு பறவை. அன்னத்தின் இது அடுத்தது இருக்கு. அடுத்த இதில் ஒரு கொடி மாதிரி ஒரு படலம் ஒன்று, அந்த கொடிமாய் டிசைன். அடுத்தது விலங்குட அச்சில் இந்த சந்திரவட்டக்கள் அமைஞ்சிருக்கு. சிங்கம், யானை, உண்மையிலேயே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சிங்களம் தெரிஞ்சா வாச்சி சொல்ல மாட்டோமா? கீழே விழக்கூடாதுக்காண்டி எவ்வளவு இது. நீ அங்கே என்ன இருக்கு? அதுல பார்த்த மாதிரியே சுந்தரப்பட்டு இங்கேயும் சின்ன அதை விட சின்ன சேம் அதே டிசைன் தானா? இல்ல அதே டிசைன்ல சின்னதா இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கனா, ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கு அங்கல. ஓகே, அது அதான் விகார. இங்க வருது மேடம், இது என்ன அங்க சில அதையும் பார்த்துட்டு வருமா? அவர் பேர் ஒன்லேயும் போடல, போட்டாலும் சிங்களத்துல போட்டிருக்காங்க. அப்பவே எங்க அம்மா சொல்லிச்சு சிங்களம் படின்னு. இது சங்கமித்ரா தேவியின் சிலை. இது வந்து சங்கமித்ரா யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது யம்புகோளப்பட்டினத்துக்கு வெள்ளரசு மரக்கிளையே கொண்டு வந்த காட்சியை சிலையாக செஞ்சுருக்கணும். சங்கமித்ரா தேவி வந்து அசோக மன்னன், அதாவது தனது தந்தையின் கட்டளையின் பேரில் வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வந்திருக்காங்க. சங்கமித்ரா தேவி வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முதல் வந்திறங்கிய இடம்தான் இந்த யம்புகோளப்பட்டினம். இங்கிருந்து அனுராதபுரத்திற்கு போகிறதுக்காக சாலைகள் எல்லாம் செப்பனிடப்பட்டதாக வரலாறு கூறுது. இந்த சங்கமித்ரா தேவி வந்து வெள்ளரசு மரக்கிளையை கொண்டு வரத்துக்கு காரணம் இலங்கையை ஆண்ட தேவநம்பிய தீசன் மன்னண்ட முடிசூட்டு விழாவுக்காகத்தான் இந்த வெள்ளரசு மரக்கிளை அவற்றை வேண்டுகோளுக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இந்த கிளை புத்த பெருமானுக்கு ஞானம் கிடைத்த போதி மரத்தின் கிளை என்பதனாலேயே இந்த இடமும் இந்த மரமும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த விகாரையும் அதனை மையமாக கொண்டே உருவாகி உள்ளது.
நீ அங்கால பாப்பா அம்மா என்ன நெருக்கண்டு இது என்ன விளக்கு கொளுத்துறதா கணக்கா ஃபுல்லாகவே புத்தர் சிலையாக தான் இருக்கு. உள்ளேயும் போகலாம்னு தான் நினைக்கிறேன். இது அந்த அசோக மன்னன் அந்த திருடன் ஆசீர்வாதம் ஃபுல்லாக படம் அந்த வரைஞ்சது தான் ஸ்டிக்கரோ ஃபோட்டோவோ இல்லை வல்லரசு அவை கொண்டு வரைக்க அந்த கதையை சொல்லி கதைய படமா வரைஞ்சிருக்காங்க. அழகா வரைஞ்சிருக்கும் இந்தா அப்படி ஒரு கதையா போகும். கோயில் இருக்க மாதிரி உண்டியல்லும் இருக்கு. இப்பதான் ஒரு யாரை உள்ள வரேன் புதுசா தான் இருக்கு. உள்ள எடுக்கலாமான்னு தெரியல பேசுறாங்களா தெரியல. டில் பாக்ஸ் இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. உண்டியல் தானா? அங்கேயும் பாம்பு கடவுள் அவளங்கிறதா பௌத்தாக்கள் தெரியல. சரி அங்காளகம் ஒரு இடம் இருக்கு போய் பாப்போம். 2545 மாதிரி இங்க புள்ளியா இருக்க பிள்ளையா இருக்கு. எங்க போனாலும் வரவேற்பு தான். நான் அடுத்த முக்காவது வீடியோல பிள்ளையார் மட்டும்தான் இருக்காரு. நான் பிள்ளையார் உங்களை மரியாதை வணங்க வேண்டிய கடவுளையே நீங்க வணங்காம. விஷ்ணு பிள்ளையார கும்பிடுவாங்கல்ல அவன் போல இருக்கு. இல்லை நானும் அங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். பௌத்த விகாரையில் கூடுதல பிள்ளையார் இருக்கேன். இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அங்காள விபம் என்ன இருக்கு? யா அங்காள விபம் வள்ளி தெய்வானையும் இருக்கணும். முழு முதல் கடவுளும் இங்கதான் இருக்கிறார். முருகப்பெருமானும் இங்கதான் முருகனையும் கும்பிடுவாங்க. அது தெரியல பிள்ளையார் கும்பிடுறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். முருகன் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஒரு அளவு கும்பிடுவோம் போல. ஓகே அங்கே விகாரைய போய் பாப்பமா. அதெல்லாம் பார்க்கல நான் விகாரம். வரலாற்று சித்திரத்துல எங்களை நல்லா படிப்பிச்சாங்க. மறந்துட்டோம். இதங்கட கோயில் மாதிரி உள்ள போகல. அதோ உள்ள அந்த சைடு போலாம்னு நினைக்கிறேன். பா போற இடம் இல்ல. அத நானும் கனகாலமா பார்த்து கொண்டிருக்கேன். விகாரையில் இருக்கறத நான் உள்ள போய் பார்த்தது இல்ல. உள்ள போகல. இது மணிவடத்துல இந்த டிசைன் அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கேனா? மணிவடத்துல இருக்கு. நெட்குவியல் வடிவத்துல இருக்கு. ஓகே 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 ஓகே. நீர்க்குமுள் வடிவம். நீர்க்குமுள் வடிவம். நானும் சித்திரம் படிச்சிருக்கேன். தூரத்துல இருந்தா தூரத்துல எடுத்துக்காட்டு
இந்த டிசைன் இப்போக்கு இப்போ கட்டியிருக்க இந்த இடத்துல இருக்கிறது மணி வடிவத்தில். சூரியன் சதுரங்கிறீங்க அங்கண்ண. ஆ கண்ண குத்துது. குத்துதா எனக்கு? இப்படி இங்கே வாங்க, கொஞ்சம் கூட இருக்கும். எஸ் ஆனால் நல்ல வாச முடியுது. மற்றது வழங்குற பூ இருக்கு, அல்லிப்பூ, மற்றது தாமரை, அலரி, 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 தாமரையா, அந்த மாதிரி பூக்கள் தான் இவங்க புத்தர். நாங்கள் செம்பருத்தை, ரோசா பூ எல்லாம் இருக்கோம். எங்களோட சைவ முறைப்படி செம்பருத்தம்பூ வந்து சொல்லி அது உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். சரி வாங்க போவோம். செலிபிரிட்டி சார் அங்கே கூட்டிகிட்டு போகிறாராம். ஐயோ நான் ஒரு செலிபிரிட்டி இல்லை, இவங்க தான் அப்பளந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னது இது? மாதிரி ஒரு 3D. ஓகே, அத சிலையா? சில மாதிரி அடிச்சிருக்கீங்க. சிங்களத்துல போட்டிருக்காது, என்ன விளங்குதே இல்ல. வருஷமெல்லாம் சொல்றாங்க, ஒருவேளை 2012 ஆண்டு தான் இதை கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டது 2012 இருக்கலாம். அவர் வந்தீங்க தெரியவில்லையே. என்ன இந்த படத்துல பார்த்ததா? அது இல்ல, அது வேற எங்க இல்ல. அது யார் பண்ணுங்க? முதல் அந்த காலத்துல ஜம்புகோள பட்டினம். நேரம் போனா இந்தியாவுக்கு போலாமா? நினைக்கிறேன் இந்தியா போகும் தான். கன பேர் வந்திருக்கணும். நாங்கள் வரைக்கும் ஒருத்தரும் இல்லை, இப்போ கன பேர் வந்திருக்கணும். இது இங்கே ஃபேமஸான இடம், அமைதியான ஒரு இடம். என்னடா நாங்கள் கடலுக்கும் போகலாம், அதுக்கும் போவோம். இது என்னது ஃபோட்டோ? சேம் அதே தான் அண்ணா. எப்படி வந்த இந்த இடத்துல வந்த அப்படி காட்டியிருக்கா? இத மொத்தம் மூன்று இதால செய்யப்பட்டது. இது மட்டும் எங்களுக்கு, இது சிங்கள இதுல இருக்கு, அது தமிழ்ல இருக்கு, ஓகே ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கு. அதனால என்ன, அப்ப நாங்க தமிழுக்கு போவோமா? தெரிஞ்சது முக்கியம் பாருங்க, தமிழ் ரொம்ப ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. நீங்க நிற்பது இவ்விடத்தில், இவ்விடத்தில் நீங்கள் நிரப்பது, நீங்க இன்னும் நிரக்கலாமா? நிற்பது தானே, குட்டு வைக்க மறந்துட்டாங்க. அதெல்லாம் குத்தோன்னு காய்க்கிறீங்க. நாங்கள் நிற்கிற இடத்துக்கு எப்படி வந்திருக்கார் என்ற, வந்திருக்கணும் என்றதை காட்டியிருக்கு. லொகேஷன் ஸ்ரீ சங்கமித்த விஹாரை. விஹாரை, ஓகே. டிஸ்பென்சரிஸில் கீழே போடுவாங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் லொக்கேஷன் செஞ்சு பார்க்க விரும்புகிறவங்க வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். மூன்று மொழியில் போட்டிருக்கு, இங்கேயாவது எல்லா இடத்துலையும். சிங்களத்தில் மட்டும்தான் எழுதியிருந்தது, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. இது ஏன்னா
எல்லா மொழித்தவர்களும் பெருவினியம் தானே. நீ ஞாயிற்றுக்கிழமை தானே, இப்போ அகல் கொஞ்சம் கூட வரேன்னு நிற்கிறேன். யா கூடுதலாக கொழும்பு சைட்டில் இருந்து வந்திருக்கணும் போல இருக்கு. நீ சொன்ன இடம் இதானா? ஆமாம், நான் சொன்ன அதே இடம். முக்கியமான இடம், முக்கியமான ஒரு அந்த போர்டில் இவர் வந்திருக்கு. ஆ, இதே போர்டு என்று இல்லை, இதே மாதிரி 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 அது என்ன மாதிரி ஐ மீன் படகா? ஆமாம், படகு தான். என்ன கப்பலாக இருக்கும், அவே பெரிய கப்பல் தானே வந்திருப்பினோம். ஓகே, கிட்டத்தட்ட எங்கட மாதிரி தான் இருக்கு. கம்பகோள பட்டணத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். டைம் கிடைக்கும் போது நீங்களும் வந்து பாருங்க. நல்லா தான் இருக்குது. இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிக்டாக் ஃபாலோவர்ஸ், என்னோட டிக்டாக் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இந்த சேனலுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். சரியா, இது வளர்ந்துட்டு வராங்க. சரியா, உங்களோட ஹெல்ப் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை செய்யும். நன்றி, வணக்கம். ஓகே, எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, பாய்.